விஜய் கிளிப்லாம் தீந்து போச்சுடா அப்படின்னு ஒரு வாரமா வீட்டில் கேட்டுட்டு இருந்தா, அதனால கடை கூட்டு போய் கிளிப் வாங்கி தந்தாங்க. நானும் நிறைய கிளிப் பார்த்தேன், எனக்கு எதுவும் ஸ்ட்ராங் இல்லை, பிகாஸ் நான் வீட்டில் மோஸ்ட்லி பந்தாம் போடுவேன், எதுவும் ஸ்ட்ராங் இல்லைனால விட்டுட்டு. என்னடி பேங்கிள் பக்கம் போயிட்டா கிளிப் தானே கேட்டேன் அப்படின்னு கேட்டாங்க. பேங்களூர் எனக்கு பிடிக்கல விஜய், வா போகலாம், ஓகே வா வா, ஃப்ரேம்ஸ் ஏதாவது புதுசாக வந்திருக்கா அப்படின்னு போய் பார்க்கலாம் அப்படின்றதுக்காக மேலே போனோம். அங்கே நிறைய ஃப்ரேம்ஸ் பார்த்தா, என்ன விஜய் இது இவ்வளோ சூப்பராக இருக்குது, இந்த ஃப்ரேம் எனக்கு இது கண்டிப்பாக வேணும் அப்படின்னு அடை பிடிச்சேன். சரி ஓகே வா, ரொம்ப நல்லா தான் இருக்குது, நம்ம இதை பில் போட்டுக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. ரெடா ரெடா அந்த மிரர் நல்லா இருக்குது அப்படின்னு மிரர் கிட்டே போனேன். மிரரும் நல்லா இருக்குது விஜய், அதெல்லாம் இப்போ வாங்க முடியாது, வா பில் மட்டும் போட்டு போகலாம் ஃப்ரேம்க்கு அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே வாங்க அப்படின்னு நானும் போனேன். என்னடி இன்னும் ஃப்ரேம் கிட்டே நின்றுட்டு இருக்க அப்படின்னு விஜய் கேட்டாங்க. சரி ஓகே, வேற ஏதாவது செட் ஆகுதா பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தோம், வேற எதுவும் அவ்வளோவா செட் ஆகல. நம்ம வீட்டில் ஒரு ஸ்டாச்சு இருக்கா, அதே மாதிரி சிஸ்டர் கேட்டிருந்தா அப்படின்றதுக்காக நாங்களும் போய் ஸ்டாச்சு பார்த்தோம், அந்த மாதிரி டைப் எதுவும் இல்லை. சரி ஓகே வா விஜய், இதை மட்டும் பில் போட்டு போகலாம் அப்படின்னு பில் போட போயிட்டோம். பில் போட்டதுக்கப்புறம் விஜய் எனக்கு சில்லியாக தான் குடிக்கணும் போல இருக்கலாம்னு கேட்டேன். ஜூஸ் வாங்கி கொடுத்து வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துட்டாங்க. பாய்.